Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ஹண்டி மசாலா. அது என்ன சிக்கன் ஹண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலாங்க, ஆனால் வந்து இதை ஹண்டி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பாத்திரத்தில் செய்கிறாங்க. அதனால தான் இதுக்கு ஹண்டி மசாலான்னு பேர். ஹண்டிங்கிறது ரொம்ப ஒரு தெரியாத பாத்திரமோ டிஃப்ரெண்ட்டான பாத்திரமோ கிடையாதுங்க. அது நார்மலாக நம்ம செய்யக்கூடிய மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹண்டி பாத்திரம்னு சொல்லுவாங்க. இதில் மண் சட்டியில் செய்யக்கூடிய இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருந்து வந்த ஒரு ப்ரிப்பரேஷன். ரொம்ப எம்மையான இந்த ப்ரிப்பரேஷனாக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அந்த ஹண்டி அதாவது மண் பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதோட 4 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இதில் நெய் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. ஸோ நெய் உங்களுக்கு வேணும்னா 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்தலாம். பட் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் இதில் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெய் அண்ட் எண்ணெய் வந்து இதில் சேர்த்திக்கலாம். நெய் காஞ்ச உடனே அதில் நம்ம பொடிய நறுக்கி வச்சுருக்க வெங்காயங்களை சேர்த்திக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வெங்காயம் இதில் வந்து சேர்த்திருக்கேன். வெங்காயம் கம்ப்ளீட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு இடையில நம்ம 1 8 பல் பூண்டு 1 6 பல் சின்ன பீஸாக இஞ்சியை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு உரலில் வந்து தட்டி வச்சுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் ரஸ்மிகள் இந்த மாதிரி நம்ம இடித்து செய்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உரலில் இடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி கையில் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்து தட்டி தட்டி பண்ணுறப்போ வந்து அந்த உரலோட ஓரத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு பல் ஒரு சிட்டிக்கு உப்பு நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் தட்டினீங்கனாலும் ஈஸியாக உங்களுக்கு தட்ட வரும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்து இடித்தாச்சு. இதை வந்து தனியாக ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதோட ஸ்பெஷல் அரோமேட்டிக் பவுடர் வந்து நம்ம ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அதே உரலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொரியாண்டர் சீட்ஸு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம். இது ரெண்டையும் வந்து ஒன்றும் குத்தலமாக ரொம்ப பொடியாக இருக்க தேவையில்லைங்க. ஒன்றும் குத்தலமாக அதே சமயம் முழுசாகவும் இருக்கக்கூடாது பொடியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸியில் போட்டிங்கன்னா அது ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து உரல் இல்லைன்னா மட்டும் மிக்ஸியில் போட்டுக்கோங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சுருந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு தான் வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாயை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஃப்ரைட் ஆனியன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். பட் அது ஒரு ஃப்ளேவர் இறங்கணுமே அப்படின்றதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாயும் நம்ம இப்பயே சேர்த்திடுறோம். நான் வந்து இந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த உரல் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மண் சட்டியில் இடித்து செஞ்சுறப்போ வர டேஸ்ட்டு நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் மிக்சியில் அரைச்சி செய்கிறப்போ வரவே வராது. இது வந்து மண் சட்டியில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் நார்மலி இதே ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். பட் மண் சட்டியில் ஒன்று நல்லாயிருக்கும். இதை வந்துட்டுருக்க அதே டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி புதினா 1 கப் வந்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கறையும் இதை ஆட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து இப்போது நம்ம வெங்காயம் வதங்குறப்பயே சேர்த்துறப்போ வெங்காயமும் நல்ல ப்ரௌனாகவும் வெந்துடும். அதுக்கு ஏற்ற மாதிரி அது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆகிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வெங்காயத்தோடையே போட்டு நல்லா வதக்குறோம். ஸோ இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் சாட்டே பண்ண பிறகு 1 1/4 கப் அளவுக்கு தக்காளி வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பஞ்சாபீஸ் பொதுவாகவே வந்து இந்த ஏர்தன் பாட்ஸ் தந்தூருங்கிறதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. அதனால் அவங்களோட முக்காசு டிஷ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போயே சேர்த்துறேன். ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எஸ் அப்போ தான் தக்காளி ஈஸியாக மசியும். ஸோ 2 நிமிஷம் இது நல்லா இந்த மாதிரி சோட்டை பண்ணலாம். தக்காளி லைட்டாக சோட்டை ஆனவொடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூளாக போட்டிங்கன்னா நல்ல கலர் வரும். பட் அது வந்து ஆப்ஷனல் தான்.
பஞ்சாபிஸ் பொதுவாகவே வந்து இந்த திக்காலல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நார்மல் மிளகாய்த்தையும் மிக்ஸான ஒரு மிளகாய்த்தூள் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனையும் அந்த மசாலாவையும் நல்லா புரட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, இந்த மஞ்சள் இப்போ பாருங்கள் சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்று கோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கலாம். தயிர் புளிக்காமல் இருக்கணுங்க, புளிச்சிருந்தால் கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது. நல்லா கெட்டியான புளிக்காத ஃப்ரெஷ் முடிஞ்சால் கடையில் வாங்கிக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிரில் இது ஒரு 2 கப் அளவுக்கு, ஐ மீன் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அந்த மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த அந்த கிரேவி பதத்தை விட நல்லா தண்ணி விட்டுருக்கு. பிகாஸ் சிக்கன் இருக்க தண்ணி எல்லாமே வந்து சிக்கன் வெந்ததுனால ஊஸ் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு. இப்படி நல்லா தண்ணி ஆயிடுச்சுன்னா சிக்கன் வந்து 80% குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வேக விடணும், அப்போ தான் சிக்கன் வந்து 100% நமக்கு குக் ஆகும். இதே டிஷ்ஷை நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம அதை கிரேவியை ஒன்றும் திக்கராகவும் ஃப்ளேவராக ஆக்க ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்க இந்த கிரேவியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து ஃப்ளேவர் மனமும் நல்லா இருக்கு. இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டச் ஆஃப் காரத்துக்காக உங்கள் காரத்துக்கு ஏற்ப பெப்பர் பவுடர் போடுங்க. நான் ஒரு 2-2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பட் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். பிகாஸ் நம்ம மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா பெப்பர் பொடி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக கூட வேண்டான்னு விட்டுலாம். ஆனால் அந்த பெப்பர் பொடி தான் வந்து கடைசியாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்தோம், ஐ மீன் பொடியாக இடித்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கொத்தமல்லியும் சீரகையும் சீரகத்தையும் இப்போ மேலாப்பில் தூவிட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து அவ்வளோ ஒரு அரோமேட்டிக்காக கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டிஷ்ஷுக்கு கொடுக்குங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக எண்ணெயாக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு டிப் என்னென்னா, மண் பாத்திரத்தில் சமைக்கிறப்போ இந்த மாதிரி கிரேவியாக சமைக்கிறப்போ நீங்கள் ரொம்ப கிரேவி ஆக்காதீங்க. அது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி குக் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கப்பே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.